வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி போடு ரூபாய் 1000 மகளிர் உரிமைத்தொகை கவலையோடு கேட்ட மக்கள், அமைச்சர் சொன்ன குட் நியூஸ். மகளிர் உரிமைத்தொகை திட்டம் இன்னும் சில நாட்களில் தொடங்கப்படவுள்ள நிலையில் மக்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு அமைச்சர் சி வி கணேசன் விளக்கம் கொடுத்தார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக நிறுவனருமான பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளானை முன்னிட்டு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்பட உள்ளது. கடந்த ஜூலை மாதம் தமிழ்நாடு அரசு இந்த உரிமைத்தொகை பெற தகுதியுடைய பெண்கள், தகுதியற்ற பெண்கள் யார் யார் என அறிவித்தது. அதன்படி குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான வரி தாக்கல் செய்பவர்கள், சொந்த பயன்பாட்டிற்கு 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள், ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கும் அதிகமான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் சேர்ந்த குடும்பத் தலைவிகளுக்கு ₹1000 உரிமைத்தொகை கிடையாது என அரசு அறிவித்தது. மத்திய மாநில ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளில் ஊழியர்கள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள், வாரியங்கள், ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகள், ஊராட்சி வார்டு கவுன்சிலர்கள் தவிர்த்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் உரிமை தொகை கோர முடியாது. ₹50 லட்சத்திற்கும் அதிகமான ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்களுக்கு உரிமைத்தொகை கிடைக்காது. அதேபோல் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய ஓய்வூதியம், முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெற்று வரும் குடும்பங்களின் குடும்பத் தலைவர்களுக்கு உரிமைத்தொகை பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மக்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் இதற்கான முகாம் தொடங்கப்பட்டது. அது ஆகஸ்ட் 4 முதல் கட்ட முகாம் நிறைவடைந்தது. 80 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் அதன் மூலம் பெறப்பட்டு இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டன. ஆகஸ்ட் 5 இரண்டாம் கட்ட முகாம் தொடங்கப்பட்டன. 18 வரை நடைபெற்ற இந்த 2 கட்ட முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் விதமாக, அதாவது விண்ணப்பிக்காதவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் விதமாக ஆகஸ்ட் 18, 19, 20 தமிழ்நாடு அரசு சிறப்பு முகாம் நடத்தியது. இதன் மூலம் 1.63 லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்துள்ளன. விண்ணப்பங்களில் சரியான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது விண்ணப்பதாரர்களின் வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்யப்படும் என அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்களின் ஆய்வு பணிகள் நடைபெற்று முதற்கட்ட பட்டியலும் அதன் தொடர்ச்சியாக இறுதி பட்டியல் தயார் செய்யப்படும் என கூறப்படுகிறது. இதில் 63 லட்சம் விண்ணப்பதாரர்கள் நீக்கப்படுவார்கள் என கேள்விக்கு தகுதியான அனைவருக்கும் கிடைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். இந்த நிலையில் விருதாச்சலத்தில் ஆய்வு பணியில் இருந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசனிடம் பெண்கள் ₹1000 உரிமைத்தொகை எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா என கவலையோடு வினாவினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், வதந்திகளை நம்ப வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அரசு ஊழியர்கள் பணக்காரர்களுக்குத்தான் கிடைக்காது, உங்களை போன்று அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் ₹1000 உரிமைத்தொகை கண்டிப்பாக கிடைக்கும் என்றார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.